பீஜமுடு பீஜமுடு டான் 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 டான். ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு டைட்டன் கேமிங் தமிழன். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம டைட்டன் கேமிங் தமிழன் சேனலுக்கான ஒரு கில்ட்டு ஒன்று பார்த்தீங்கன்னா, ஒரு கில்ட்டில் ரெண்டு கில்ட்டு கூட ஓப்பன் பண்ணலாம். ஸோ உங்கள் கையில் தான் இருக்குது. அது வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த வீடியோ எதுக்காக முத அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம கில்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ கில்ட்டில் ஆள் எடுக்கிறோம். ஓகே, கில்ட்டு செலெக்ஷன் பார்த்தீங்கன்னா செலெக்ஷன் பண்ணிகிட்ருக்கோம். உண்மையை சொல்லணும்னா அது வேறு லெவல் தான். ஏன்னா நம்ம வந்து இதுமாரி வீடியோலாம் இது வரைக்கும் போட்டதே கிடையாது. நம்ம கில்ட் ஓப்பன் பண்ணிட்டோன்னு மட்டும் வீடியோ போட்டோம். வந்து பார்த்தீங்கன்னா யாரும் பிளேயர்ஸ்லாம் எதுவும் கூப்பிடல. ஸோ என்ன கேட்டிங்கன்னா, ஸ்கில்டு பிளேயர்ஸோட நம்ம சப்ஸ்கிரைபருக்கு வந்து பார்த்தீங்கன்னா முன்னுரிமை கொடுத்துடலாமே அப்படிங்கிற விஷயத்தை தான் நான் மெயினாக இது பண்ணுறேன். ஸோ அதனால் இதில் வந்து ஸ்கில் இருக்கணும்லாம் இல்லை. ஸோ எல்லாருமே வந்து ஜாயின் பண்ணலாம். இதுக்கான ஒரு சில டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் ஜி ஐயோ பழக்கதோசத்தில் விளையாடிட்டு இருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா ரூல்ஸ் இருக்குது. ஸோ அது மட்டும் கொஞ்சம் இது பண்ணிட்டீங்கன்னா போதும். அது என்னென்னு கேட்டிங்கன்னா, கில்டூவில் வரணும் அப்படின்னு நினச்சா எல்லாருமே வரலாம். ஸோ லெவல் வந்து பார்த்திங்கன்னா 60+ இருக்கணும். அதாவது பார்த்திங்கன்னா 60 லெவலுக்கு மேலே இருந்தாலே போதும் ஸோ கில்டுக்குள்ளே வரலாம். அது மட்டும் இல்லாமல் இன்னொரு சின்ன ரூல்ஸ் என்னென்னு கேட்டிங்கன்னா, நேம் சேஞ்ச் பண்ணணும். ஓகேவா? கண்டிப்பாக நேம் சேஞ்ச் பண்ணால் மட்டும்தான், அதாவது ஒரு 2 நாள் கழித்து 3 நாள் கழித்து ப்ரோ இன்னும் 2 நாளில் மாற்றிடும் 3 நாள் மாற்றிடும் அப்படின்னு சொன்னிங்கன்னா கண்டிப்பாக வேலைக்கே ஆகாது. நீங்கள் வந்து ரெக்வஸ்ட், அதாவது ரெக்வஸ்ட் கொடுக்குறதே நீங்கள் நேம் சேஞ்ச் பண்ணிட்டு ரெக்வஸ்ட் கொடுங்க, நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா அக்செப்ட் பண்ணிப்போம். ஓகேவா? ஸோ அதுதான் வந்து பார்த்திங்கன்னா மெயினான விஷயமே. நேம் சேஞ்ச் பண்ணிவிட்டு நீங்கள் ரெக்வஸ்ட் கொடுக்கணும். ஃபாண்ட் என்ன ஒரு வைக்கணும், என்ன ஒரு நேம் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு கேட்பீங்க. டிஜி, ஓகேவா? அது வந்து பார்த்திங்கன்னா நான் ஃபாண்ட் அனுப்புவேன், நீங்களே வச்சிடக்கூடாது. நான் ஃபாண்ட் அனுப்புவேன், அந்த ஃபாண்டில் இந்த டிஜி மட்டும் நான் அனுப்புவேன். ஓகேவா? அந்த ஃபாண்டில் நீங்கள் வைக்கணும். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா என்கிட்ட வந்து கேட்கணும், அதாவது எப்படி எல்லா டீட்டெயில்ஸுமே இந்த வீடியோவில் இருக்குது. ஸோ ஸ்கிப்பு கிப்பு எதுவுமே பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு தெரிய வரும். ஓகேவா? ஃபஸ்ட்டு என்ன சொன்னேன், ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா 60 லெவலுக்கு மேலே. ஓகேவா? 60 லெவல் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நார்மலாக ஒரு பிளேயர்னாவே கண்டிப்பாக 65 லெவலில் இருக்காங்க. ஏன்னா நான் வந்து ஃபஸ்ட்லேருந்துலாம் விளாட்லாம், இப்போ நான் இல்லை ஒரு பொதுவாக ஒரு 2-3 வருஷமாக தான் விளாண்டுருக்கேன் நினைக்கிறேன். ஓகேவா? ரெண்டு வருஷமாக தான் விளாண்டுருக்கேன். ஸோ அதனால் நானே 68 லெவல் வந்திருக்கும் என் ஐடி. 70 லெவலே வந்திருக்கும்னு வச்சிக்கிங்களே, 2 வருஷமாக தான் விளாட்றேன். 70 லெவல் என் ஐடி வந்திருக்கும். இது வந்து நியூ ஐடிங்கிறனால வந்து பார்த்திங்கன்னா லெவல் இல்லை. ஸோ லெவல் கம்மியாக தான் இருக்குது. 65 தான். ஓகேவா? 65 லெவல் தான் நம்ம. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 60 லெவல் கண்டிப்பாக குறையாமல் இருப்பீங்க எல்லாருமே. ஏன்னா இப்போ ஏற்றுறவங்களே வந்து பார்த்தீங்கன்னா 60 அடிச்சு அசால்ட்டாக அடிச்சு போயினே இருக்காங்க. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா 60 லெவலுக்கு மேலே இருக்கணும். ஓகே, அதான் மெயினான விஷயம். நேம் சேஞ்ச் ஏன் பண்ண சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம கில்ட் மெம்பர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டிஜி, அதாவது டைட்டன் கேமிங் நான் யாருன்னு தெரியணும் இல்லை. ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா டிஜினா இப்போ நார்மலாக போய் போனீங்கன்னா அந்தளவுக்கு தெரியாது. டிஜினா வந்து இன்ஸ்பெக்ட் பண்ணி பார்ப்பாங்க. ஸோ நம்ம பேர் தெரியும். ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா டைட்டன் டிஜி அப்படின்னு வச்சுக்கணும். இது பார்த்தீங்கன்னா டிஜின்னு ஒரு சில பேர் வச்சிருப்பாங்க, ஒரு சில பேர் மாற்றிருக்க மாட்டாங்க. மாற்றாதவங்க வேறு ஒன்றும் இல்லை. நம்ம எப்படி சொல்கிறது, இவங்க இந்த மாற்றாத ஐடிலாம் அந்த ஆர்எக்ஸ் ஐடிலாம் என்கிட்ட இருந்தது. ஓகேவா? இது யாருனே தெரிலப்பா உள்ளே வந்துட்டாங்க, இது எனக்கு யாருனே தெரில. ஓகேவா? ஸோ அதனால் அவங்களாம் கிளிக் பண்ணுவேன். இந்த ஆர்எக்ஸுங்கிறது நம்ம ஐடி. ஓகேவா? அது நேம் மாற்றாதது ஒரு சில ஐடி இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ஆஃபீஸர் ஐடி, எடிட்டர் ஐடி. ஸோ அதுமாரி எவனோ விளாண்டுருப்பான். ஓகேவா? அவனோட ஐடி மட்டும்தான் இருக்கும். நீங்களுமே எல்லாருமே வந்து ஜாயின் பண்ணலாம். அது சொன்னது தான் டிஸ்கிரிப்ஷனில் வந்து மெயினான விஷயத்தை சொல்ல மாதிரி பார்த்தீங்களா. இது வந்து எப்படி நான் ஜாயின் பண்ணுறது, உங்களுக்கு எப்படி நான் பர்சனலாக மெசேஜ் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் குரூப் லிங்க் இருக்குது. ஓகேவா? நம்ம டைட்டன் கேமிங் வாட்ஸ்அப், அதாவது மொத்த சேனலுக்கான வாட்ஸ்அப் குரூப்பும் இருக்குது. கில்ட்டில் புதுசாக சேர போகிறீங்கன்னா அதுக்கு தனியாக வாட்ஸ்அப் குரூப் லிங்க் இருக்குது. ஓகேவா? ரெண்டுத்தையும் படித்து பார்த்து சேருங்க, ரெண்டுத்துலேயுமே சேருங்க. ஓகேவா? என்ன கேட்டிங்கன்னா ரெண்டுத்துலேயுமே சேர்ந்துருங்க. ரெண்டுத்துலேயுமே சேர்ந்தால் தான் உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகாது. அது வந்து கில்ட் நியூ மெம்பர்ஸ் அப்படின்னு போட்டுருக்கிறதுல வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள். இந்தமாரி நீங்கள் எனக்கு ஃபாண்ட் அனுப்புங்க, கில்ட் ஐடி அனுப்புங்க அப்படின்னு கேட்டாலே போதும். நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருவோம். ஸோ நீங்கள் நேம் மட்டும் சேஞ்ச் பண்ணிட்டு ரெக்வஸ்ட் கொடுத்தாலே போதும், உங்களை அக்செப்ட் பண்ணிப்பேன். அது மட்டும் இல்லாமல் ஓரளவு கில்ட் மெய்டான நல்லா ரன் ஆக ஆரம்பித்ததுக்கப்புறம் இன்டர் கில்ட் டோர்னமெண்ட் நடப்பேன். அதாவது என்னென்னு கேட்டிங்கன்னா ஜெயிக்கிறவங்களுக்கு வீக்லி, ஸோ அந்தமாரி வந்து பார்த்திங்கன்னா பண்ணலான்னு இருக்கும். மெயினாக நீங்கள் ஜாயின் விருப்பம் இருக்கிறவங்க கண்டிப்பாக வந்து ஜாயின் பண்ணிக்கங்க. மேலும் ஏதாவது டவுட்ஸு வேறு ஏதாவது வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக வந்து எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் அதான் வாட்ஸ்அப் குரூப் லிங்கே கொடுத்தாச்சு இல்லை. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா மெசேஜ் பண்ணிங்கனாலே போதும், யாராக இருந்தாலும் ரீப்ளை பண்ணுவாங்க. முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் சீக்கிரமாக பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லது. ஓகேவா? அது மட்டும் இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராக இருந்தாலும் ஓகேவா வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். நீங்கள் கொடுக்குற ரிசல்ட்டெல்லாம் 2வது கில்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கு உங்கள் கையில் தான் பாருக்குது. ஓகேவா? ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கில்ட்டிலே 30 மெம்பர்ஸ்க்கு தாண்டி 40 இருக்காங்கன்னு நினைக்கிறேன். எத்தனை இருக்காங்க எனக்கே தெரியல. ஓகேவா? அதிகமாக தான் இருக்காங்க. ஸோ 10 பேரே என்ன மொதல் வர முடியும். ஸோ அதனால் என்ன சொல்கிறேன்னா, முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் சீக்கிரமாக வந்து ஜாயின் பண்ணிக்கங்க. அதுமாரி இந்த வீடியோ ஒரு 200 லைக் மட்டும் எதிர்பார்க்குறேன். கொஞ்சம் லைக்கை மட்டும் தட்டி விட்டு பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. லவ் யூ ஸோ மச். இதேமாரி நல்ல வீடியோ சந்திப்போம். தேங்க்யூ. பாய் பாய்.